श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास सेकंड सब्जेक्ट एनवायरनमेंट साइंस। हेलो चिल्ड्रंस, वेलकम बैक टू अवर ईवीएस क्लास। टुडे वी विल सी अबाउट चैप्टर नंबर 3 माय फैमिली। चैप्टर नंबर 3 माय फैमिली। फैमिली அப்படினா தமிழ்ல குடும்பம்னு அர்த்தம். ஓகே, வாட் இஸ் ஃபேமிலி? ஃபேமிலி இஸ் எ குரூப் ஆஃப் பீப்பிள் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள், கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்ட், இப்படி எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம். எ ஃபேமிலி ஹேஸ் டூ டைப்ஸ். தேர் ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி. வாட்ஸ் தட்? நியூக்ளியர் ஃபேமிலி அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலினா தனி குடும்பம். A nuclear family has only one set of parents living together with their children. அதாவது only one set of parents அவங்களுடைய குழந்தைகளோடு இருந்தாங்கன்னா அதுதான் நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய வீட்டில் நீங்கள், உங்களுடைய பேரண்ட்ஸ், அப்புறம் உங்களுடைய பிரதர் ஆர் சிஸ்டர் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நியூக்ளியர் ஃபேமிலி. சி தட் பிக்சர். இதில் டூ செட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குது. போத் ஃபேமிலிஸ் ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி. ரெண்டுமே நியூக்ளியர் ஃபேமிலி தான். நியூக்ளியர் ஃபேமிலியில் டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்மால் நியூக்ளியர் ஃபேமிலி, செகண்ட் ஒன் இஸ் பிக் நியூக்ளியர் ஃபேமிலி. சில்ட்ரன்ஸ், ஐ எம் கோயிங் டு சி யோர் பிக்சர். நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் காட்டுறேன், அதில் உள்ளதான் நீங்கன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் யோர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்னால் தெரியுதுன்னா மதர் அண்ட் ஃபாதர், அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேரண்ட்ஸ். திஸ் இஸ் யுவர் லிட்டில் பிரதர். நீங்கள், உங்களுடைய பேரண்ட்ஸ், அப்புறம் உங்களுடைய பிரதர் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் எ ஸ்மால் நியூக்ளியர் ஃபேமிலி. அதுக்கு பேர் ஸ்மால் நியூக்ளியர் ஃபேமிலி. சி நெக்ஸ்ட் பிக்சர். திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யுவர் லிட்டில் பிரதர் அண்ட் ஹர் சில்ட்ரன்ஸ். திஸ் இஸ் கால்ட் பிக் நியூக்ளியர் ஃபேமிலி. அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் த்ரீ ஆர் ஃபோர் மெம்பர்ஸ் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்மால் நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபோர்க்கு மேலே மெம்பர்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் பிக் நியூக்ளியர் ஃபேமிலி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா கூட்டு குடும்பம். இதில் எல்லோரும் குடும்பமாக ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்வாங்க. ஏ ஜாயிண்ட் ஃபேமிலி ஹாஸ் மோர் தென் ஒன் செட் ஆஃப் பேரண்ட்ஸ் லிவிங் டுகெதர் வித் தர் சில்ட்ரன். நவ் யூ கேன் சீ த பிக்சர். இதுலேயும் டூ செட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குது. போத் ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலி. ரெண்டுமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். பட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி. அண்ட் சில்ட்ரன், ஐ எம் கோயிங் டு சீ த see your picture. See that picture carefully. This is for you. This is your parents, both mother and father. And this is your sister. And also with her our grandparents. Grandparents na grandmother and grandfather. Tata patiye da grandparents children. See that picture carefully. Idhila two sets of parents irukanga apdi thana. One is your parents and another one is your grandparents. ஒரு ஃபேமிலியில் நீங்கள், உங்களோட பிரதர் சிஸ்டர், கிராண்ட், உங்களோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் ஸ்மால் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகே, அண்ட் சி தட் பிக்சர். திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் திஸ் இஸ் யுவர் பேரண்ட்ஸ் போத் மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் வித் ஹர் யுவர் லிட்டில் பிரதர் அண்ட் ஆல்சோ வித் ஹர் your grandparents and also with your uncle and her children. So family la ungaloda parents, grandparents, ungaloda brother, sister and ungaloda uncle, auntie appra and her children ella sendu irunda adukku pere large joint family. Do you know one thing? Your own brother and sister are called siblings and we call our uncle and childrens irpaangala, uncle and childrens are called cousins. Okay students, let us revise. Today chapter number 3, my family. My family la nama enna la paathirukom? First one, what is family? Family na enna? A family is a group of people
related to each other. Group of peoples எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பேரு தான் ஃபேமிலி, குடும்பம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸில் எத்தனை டைப்ஸ் உண்டு? டூ டைப்ஸ். என்னதெல்லாம்? ஒன் இஸ் நியூக்ளியர் ஃபேமிலி அண்ட் அனதர் ஒன் இஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி. வாஸ் தட் நியூக்ளியர் ஃபேமிலி அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி. தேர்ட் ஒன் இஸ் வாட் இஸ் நியூக்ளியர் ஃபேமிலி? எ நியூக்ளியர் ஃபேமிலி ஹேஸ் ஒன்லி ஒன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். பேரண்ட்ஸும் அவங்களுடைய சில்ட்ரன்ஸும் மட்டும்தான் இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபேமிலி. அதில் டூ டைப்ஸ் உண்டு. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் ஃபேமிலி அண்ட் அனதர் ஒன் இஸ் பிக் ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலினா அதில் த்ரீ ஆர் ஃபோர் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, அண்ட் பிக் ஃபேமிலி அப்படின்னா அதில் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு மேலே அதிகமாக இருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி. வாட் இஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி? ஏ ஜாயிண்ட் ஃபேமிலி ஹேஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்ட் அண்ட் ஹர் சில்ட்ரன்ஸ் லிவிங் டுகெதர் இன் தி சேம் ஹவுஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்ட் எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலியிலையும் டூ டைப்ஸ் உண்டு. ஒன் இஸ் ஸ்மால் ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் அனதர் ஒன் இஸ் லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸ்மால் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா அதில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஹர் சில்ட்ரன்ஸ் மட்டும் இருப்பாங்க. சேம் டைம் லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா அதில் நம்மளுடைய பேரண்ட்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் அவர் அங்கிள், ஆண்ட் அண்ட் ஹர் சில்ட்ரன்ஸ் எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. திஸ் இஸ் கால் லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகே சில்ட்ரன்ஸ், டுடேஸ் இயர் ஹோம்ஒர்க், ஸ்டடி அண்ட் ரைட் ஒன் டைம் லெசன் டூ க்வெஸ்சன் ஆன்சர் 1 to 5. இனி உங்களுடைய இவிஎஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டே தான் இருக்குது அப்படிதானே? ஸோ அது வரைக்கும் லெசன் டூவில் உள்ள க்வெஸ்சன் ஆன்சரை படித்து ஒன் டைம் உங்களுடைய ஹோம்ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என் ஆஃப் திஸ் மச் ஃபார் டுடே. வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். Thank you.